ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு ஹாப்பியாக சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ்கிறோம்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதுதான். அந்த சுதந்திரத்தை அகிம்சையான முறையில் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தவர் தான் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. இன்னைக்கு அவரோட பிறந்தநாள். நம்ம சில நேரத்தில் நமக்கு யாருமே இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கு. நான் என்னோடய லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் படுறேன், ஆனால் எனக்கு வந்து ஒரு கரெக்டான வந்து பாத் சூஸ் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்காகவே வாழ்ந்து நம்மளுக்காகவே போராடி லைஃபையே திறந்த புத்தகமாக வைத்திருக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் காந்தி. இன்னைக்கு காந்தியோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவரோட தத்துவங்கள் சில தான் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு இந்த தத்துவங்கள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், இது நேற்று இல்லை, இப்போ இல்லை, நாளைக்கு இல்லை, என்னைக்குமே இது அழியா தத்துவங்களாகவும் வாழ்க்கைக்கு ஒரு அழியாத வழிகாட்டியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு அவரோட தத்துவங்கள் சில தான் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும், அவங்க வந்து படிச்சிருப்பாங்க அவங்களோட பாடப்புத்தகத்தில். ஆனால் அதையும் தாண்டி நம்ம இந்தியாவையும் தாண்டி ஏன் அவர் வேர்ல்ட் வைட் ஃபேமஸாக இருக்காரு, ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அகிம்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சாலே ஏன் காந்தியோட தான் ஒப்பிடுறாங்க, அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு பொறுமையா அன்பை யாருமே இது வரைக்கும் வலியுறுத்தினதில்லை. இந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற காந்தியடிகள் பத்தி நம்மளுக்கு எவ்வளவு தெரியும், அவரோட பிரின்சிபல்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறுறான். உங்களோட ஆள் மனசில் நல்லதை பற்றி மட்டுமே நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கலனா கூட நீங்கள் நல்லதை மட்டும்தான் செய்வீங்க. கெட்டதை மட்டுமே நினச்சிட்ருக்கோன்னா நம்மளுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கும். ஸோ இதிலிருந்து நாம் என்ன திங்க் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட யோசனைகளை வந்து நம்ம எப்போவுமே தெளிவாக வச்சுக்கணும், நெகட்டிவிட்டி இல்லாமல் பார்த்துக்கணும், அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் தாட்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தமிழில் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம் இல்லையா, நல்லதையே செய்யணும், நல்லதையே யோசி, நல்லதையே செய். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மனிதனாக இருக்கிறதையே பெருசாக நினச்சிக்காத, மனிதத்தோடு இரு. ஏன் இப்படி சொல்கிறாரு? அஞ்சறிவு விலங்கினமாக இருந்தால் கூட சில அனிமல்ஸ்லாம் நம்மளை காப்பாற்றுறதை நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக நம்ம வளர்க்கக்கூடிய நாயெல்லாம் தன்னோட உயிரையே கொடுத்து தன்னோட எஜமானரை காப்பாற்றும். இது பேர் தான் மனிதம். ஸோ அந்த மனிதம் வந்து மனிதருக்கு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிற உயிரினங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் ஹியூமனிட்டியே இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்ம ஒரு ஃபோனை வச்சுட்டு அதை கேப்சர் பண்ணி நம்ம எத்தனை லைக்ஸ் வாங்கலாம், எத்தனை ஷேர் வாங்கலாம், இப்படி இருக்கிறவங்க மனிதர்கள் தான். ஆனால் அவங்கக்கிட்ட மனிதம் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக அவர் சொல்லிட்டாரு, மனிதத்தோடு இரு, நீ மனிதனாக இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு. உங்களில் எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இல்லை இயற்கை தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் அவர் சொன்னது பொருந்தும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே தேவையான எல்லா விஷயமுமே இருக்குது. நம்மளோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு தான் நேச்சரால் முடியுமே தவிர நம்மளோட கிரீட் இல்லை. அதாவது நீட்னா நம்மளுடைய தேவை, நம்மளோட தேவைக்கான விஷயங்கள் இந்த உலகத்தில் குட்டி கிடக்குது. ஆனால் நம்மளோட பேராசையை என்றைக்குமே நேச்சர்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உறக்க உறக்க 100 பேர் 200 பேர் ஏன் இந்த உலகமே கத்தி சொன்னாலும் பொய் உண்மையாயிடாது. அதே மாதிரி நம்ம சொல்கிற உண்மை யாரோட காதலையும் விழலைனாலும் உண்மை வந்து பொய்யாயிடாது. நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும் போதும், யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ முக்கியமாக இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்த அவர் அப்போவே சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அசுத்தமான கால்களால் என்னோட மூளைக்குள்ளே நீங்கள் நடமாட முடியாது. ஸோ இதோட அர்த்தம் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்க எவ்வளவோ நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட மூளையில் கொண்டாந்து போடுவாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தாங்க முடியாமல் வெடிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சோஷியல் மீடியாவே எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு விஷயத்தை ஒருத்தர் போஸ்ட் பண்ணுறாருன்னா அது பிடிக்கலைன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடலாம், பிடிச்சதுன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு லைக் பண்ணலாம். ஆனால் அதையும் மீறி கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்ற பேரில் ஓவர அட்வான்டேஜ் எடுத்து அவங்களோட அந்த ஒரு ஆசை, அவங்களோட கனவு அதையே உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம புகுத்துறோம் இல்லையா, அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறாரு. அதை நான் என்னைக்குமே அலோ பண்ண மாட்டேன். ஸோ என்னோட மூளைக்குள்ள உங்களோட அசுத்தமான கால்கள் என்றைக்குமே பதிய விட மாட்டேன்னு அந்த ஒரு கண்ட்ரோலை வச்சுருக்காரு. மகாத்மா காந்தி மட்டும் இல்லை, நம்மளுக்கும் அந்த கண்ட்ரோல் வேணும். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னென்னா, அவர் சொல்கிறாரு, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே என்ன ஹர்ட் பண்ண முடியாதுன்னு. அது எப்படி நம்ம கேட்கலாம், என்ன எதிராளி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னை வந்து அவங்க திட்டுறாங்க, ஏன் என்னை வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன்றாங்க சில பேர், எனக்கு வந்து பயங்கரமான டென்ஷன் ஆகுது, இல்லைனா என் வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமே மற்றவங்களோட கிரிட்டிசைசேஷன் தான், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால்
நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்கறதுனால தானே அவங்க அந்த மாதிரியான கிரிட்டிசைசேஷனோ இல்லை உங்களை கீழமைப்படுத்தி பேசுகிறதோ இது எல்லாமே நடக்குது. ஏன் இடம் கொடுக்குறோம்? பேசிக்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸஸை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கனாலே பெரும்பான்மையாக நம்ம இந்த ஹர்ட்டிங்ஸை தவிர்க்கலாம். உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை இனி யாருக்கும் கொடுக்காதீங்க. வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. என்னென்னா, நாளைக்கே நம்ம இறந்துடுவோம், நாளைக்கு தான் கடைசி நாள், எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு வாழணுமா. ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னைக்கு அந்த முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்போம். யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம், எந்த கஷ்டத்தையும் நாம் அனுபவிக்கவும் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வாழணும்னு சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னைக்குமே நம்ம வாழ போகிறோன்ற மாதிரி கற்றுக்க சொல்கிறாரு. எதை? உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களுமே கற்றுக்கிறதுக்கு எண்டிங்கே இல்லை. இப்படி நம்ம ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டோன்னா இன்னைக்கு லைஃப் இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருப்போம். அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கணும். நம்ம சொன்னதை தான் செய்யணும், நம்ம செய்கிறத தான் சொல்லணும். இது எல்லாருக்குமே பொதுவானது. ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறார். மெச்சூரிட்டியாக ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைங்க, காலேஜ் போகிறவங்க, அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாவோட ஒரு இறுக்கமான ஒரு பிடியிலேயே இருக்கக்கூடிய பசங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. சுதந்திரம் கொடுக்குற அப்படின்ற பேரில் நீ இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும், அது உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்க, இந்த சுதந்திரம் கொடுத்துருக்க, நீ அங்கே போகலாம், இந்த கிளாஸுக்கு போகலாம், அந்த விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த குழந்தைங்க விழுந்து எழுந்து வர்றதுக்கும் நம்ம சுதந்திரம் கொடுக்கணும். அதாவது சுதந்திரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதே தப்பு. எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது. ஸோ அந்த குழந்தை தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு பர்சன் தப்பு செஞ்சாலும் சரி, ஒரு பெரியவங்களே தப்பு செஞ்சாலும் சரி, அதிலிருந்து அவங்க மீண்டு வருவாங்க. ஸோ ஃப்ரீடம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இஃப் இட் டஸ் நாட் இன்க்ளூட் த ஃப்ரீடம் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டியை நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்து பெண்ணை வந்து நீங்கள் வீக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒருவேளை நீங்கள் மென்டல் பவரை பேஸ் பண்ணி ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அளவற்ற திறன்களை கொண்ட பெண்களோட ஆண்களால் போட்டியே போட முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ எந்த காலத்துலேயுமே ஆண்களும் பெண்களும் சரிசமம் தான். என்னாலும் ஆண்களை விட பெண்கள் குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கார். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், காந்தி சொன்ன ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்னு நான் கருதுகிறேன். மற்றவங்களால் நம்மளோட சுயமரியாதையாக எதுவும் செய்ய முடியாது, நம்ம அவங்க கையில் அதை ஒப்படைக்காத வரைக்கும். ஸோ நம்ம நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மற்றவங்க கையில் கொடுத்துட்டு எனக்கு அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, என் மரியாதையே குழஞ்சி போச்சு, ஸோ இப்படியெல்லாம் சொல்லாமல் நம்ம நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம கையில் வச்சுக்கணும். மற்றவங்க கிட்ட கொடுக்காம நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம கிட்ட இருக்கணும், நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் அவர் சொல்ல வராரு. அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு நிச்சயமாக அவரோட வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பொருந்துற மாதிரி இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை.